ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங். இன்னைக்கு யூகேஜியோட மேக்ஸ் இந்த வாரத்தோட முதல் கிளாஸ் புக் பேஜ் நம்பர் 69 பாருங்க. இதுவரைலாம் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டோம் இல்லையா, இப்போ பாருங்க. ஈக்குவல், ஈக்குவல்னா என்னன்னா இந்த சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி போட்டிருக்காங்களே இப்படி போடுறாங்க இல்லையா, இது பேர் என்ன ஈக்குவல். இந்த ஈக்குவல் சிம்பிளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே பாய்ஸ் இருக்காங்க பாருங்க, எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, 1, 2, 3. How many boys? 3 boys. இங்கே பாருங்க dog. எத்தனை dog இருக்கு பாருங்க, 1, 2, 3. அப்போ எத்தனை dog இருக்கு, how many dogs? 3. ஸோ இங்கே 3 boys, 3 dogs இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், எப்படி எழுதணும் அது பாருங்க. 3 is equal to 3. அதாவது அதை எப்படி எழுதணும்னா 3 equal to 3, அதாவது 3 equal 3. ஸோ 3 boys, 3 dogs அப்படி ஈக்குவல் போட்டு எழுதணும். இங்கே பாருங்க, இந்த சைடு 9 புக்ஸ் இருக்கு, இந்த சைடு 9 பென்சில் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 9 equal 9. இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, 9 equal 9. ஓகே, இப்போ பாருங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபில்இன் வித் ஈக்குவல் சைன் இஸ் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் த 2 காலம் இஸ் சேம். இப்போ இந்த பாருங்க, இந்த இது வந்து ஒரு சம். இங்கே பாருங்க, எரேசர் எத்தனை எரேசர் இருக்கு பாருங்க, 1, 2, 3. இந்த சைடு பாருங்க செங்கல் இருக்கு இல்லையா, அது எத்தனை இருக்கு பாருங்க, ஸ்டோன், 1, 2, 3. ஸோ ரெண்டுமே சேம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், என்ன சிம்பிள் பண்ணோம், ஈக்குவல். என்ன சிம்பிள் பண்ணோம், ஈக்குவல். ரெண்டும் சரிசமமாக இருக்கிறதால நம்ம ஈக்குவல் பண்ணோம். ஸோ இங்க இது பாருங்க, 2 fish 1 knot இருக்கு, அப்போ இங்கே எதுவும் வராது. அதே மாதிரி எந்த இடத்துல ஈக்குவல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எனக்கு இந்த ஈக்குவல் சிம்பிளை நீங்கள் பண்ணி அனுப்பணும். ஓகேவா, இங்கே பாருங்க, ரீட் த நம்பர்ஸ் அண்ட் கலர் த சேம் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். இது என்ன நம்பர், 5. ஸோ அப்போது நீங்கள் இங்கே 5 ஆப்பிள்ஸ்க்கு கலர் பண்ணி அனுப்பணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்க, 4 டக்ஸுக்கு மட்டும் கலர் பண்ணணும். இது என்ன, 7. ஸோ அப்போது 7 என்னது இது வெஜிடபிள் இருக்கு இல்லையா, அந்த 7 வெஜிடபிளுக்கு மட்டும் நீங்கள் கலர் பண்ணி அனுப்பணும். இது என்ன வெஜிடபிள், நீங்கள் வந்து இதை ஜாக் ஃப்ரூட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போது இங்கே 7க்கு கலர் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த பேஜை ஃபில் பண்ணுங்கள், ஃபில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இங்கே பாருங்கள், சர்க்கிள் த குரூப்ஸ் வித் சேம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் இன் ஈச் ரோ. இப்போ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ இப்போ இதில் எது ஈக்குவலாக இருக்கோ, சரிசமமாக இருக்கோ, அதை நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5, 6. இங்கே எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4. இங்கே 4 இருக்குது. இங்கே என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இங்கே 6 இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த குரூப்பில் ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ண. ஸோ அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், இதுவும் 6, இதுவும் 6. ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இதுவும், இந்த டாட்டு, இந்த லீஃபையும் கரெக்டாக பார்த்து எது ஈச் குரூப் கரெக்டாக இருக்கோ அதுக்கு சர்க்கிள் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஓகேவா, இந்த பேஜ் ரெண்டையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.